ஏற்கனவே நாம் வந்து 4 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கோம். அது கூட வந்து கை காசை போட்டு அதில் லாபம் பார்த்து அப்படி கிடையாது. நம்ம வந்து மக்கள் காசில் அச்சிட்டு அவங்க கொடுத்த காசுக்கு மேலேயே அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாச்சு. அதாவது இப்போ நான் முதல் வைக்கிறது வைங்க, முதல் வந்து சும்மா வராது, பின்னாலேயே வட்டி வரும். அந்த வட்டியை நான் எப்படி கட்ட முடியும்? இந்த சரக்கு மேலே லாபத்தை வைக்கணும். அதனால் நான் வந்து என் மேல் அன்பு கொண்டவர்கள், நம்பிக்கை உடையவர்கள் இவங்க வந்து முன்பதிவு செய்துக்கிட்டாங்க, அந்த காசில் பிரிண்டை போட்டுச்சு. அப்படி பிரிண்ட் பண்ணி கடைசியில் வந்து நாம் வந்து கணக்கில் வீக்கு எல்லாம் என் மகன் தான் பார்ப்பேன் அந்த கணக்கெல்லாம். கணக்கெல்லாம் பார்த்துட்டு டேடி இவ்வளோ மார்ஜின் வருது அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் வேலைக்காகாது, இப்போ நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நாணயமாக இப்போ நம்ம வெப்சைட்டு டேக்லைன் மாதிரி பகுத்தறிவில் புடம் போட்டு மனிதம் துவைத்து கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே வந்து ஒய்யால் ஸ்கின் ப்ராப்ளம் இல்லை, இந்த மாதிரி கொள்ள லாபம்லாம் வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு ஒரு செட்டுக்கு முன்பதிவு பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே 2 செட் அனுப்பிட்டோம். கண்ணா இன்னொரு லட்டு தின்ன ஆசையாம்பாங்க பாருங்க. அந்த மாதிரி அந்த 4 புத்தகங்கள் வந்து ஆரம்பத்தில் 423 பேர் முன்பதிவு செய்தாங்க, அவங்களுக்கு அனுப்பி அது சரியாக போச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த லேட் கமர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, சரக்கு தீர்ந்த பிறகே வந்து கேட்போம் சில பேர், அச்சோ எனக்கு தெரியாமல் போச்சு அது சீனா போடுவான். சரி, அவங்களுக்காக இன்னொரு முறை ரீப்ரிண்ட் பண்ணோம். ரீப்ரிண்ட் பண்ணும்போது வந்து நிறைய செலவெல்லாம் குறையும், அதனால் வந்து அந்த வகையில் அந்த ஒரு 1000 செட்ஸ், அதாவது மொத்தம் 2000 செட்ஸ் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் 3வது முறையாக ரீப்ரிண்ட் பண்ணோம். அதில் வந்து இந்த கவுண்டர் சேல்ஸு அது இதுன்னு அதே போல் வந்து இந்த ஆன்லைனில் விற்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் அனுப்பி அதெல்லாம் வந்து தேங்கி அது வந்து மறுபடியும் ரிட்டர்ன் வர்றது இப்படியெல்லாம் சில பிரதிகள் நின்று போச்சு. அந்த பிரதிகளை எப்படியாச்சும் வெளியே தள்ளணும். ஏன்னா இதை நான் வைத்து கொண்டால் அது வந்து எனக்கும் உபயோகம் இல்லை, உங்களுக்கும் உபயோகம் இல்லை. அதனால் வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் அதாவது இதுக்கு முந்தி ப்ரிண்ட் பண்ணது ஈச் 80 pages 4 books, இந்த முறை ஒரே புக்கு 320 பக்கங்கள், தலைப்பு வந்து 6 to 60 வரை. சும்மா ஒரு ரைமுக்காக வச்சது அது. பேசிக்கலாக வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம்னா ஆண்மை இழப்பு சந்தானமின்மை அங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். அங்கேருந்து ஆரம்பித்து அதை குழந்தை பிறந்து அதை வளர்க்க, அது படிக்க, அது வேலைக்கு போக, அதுக்கு கல்யாணமாக, அதுக்கு வீடு வாசல் வாகனம் எல்லாம் அமைய என்னென்ன மாதிரி கிரகஸ்திதிகள் தேவை, ஜாதகத்தில் எந்த மாதிரி அமைப்புகள் தேவை, ஒருவேளை அந்த அமைப்பு இல்லைன்னா என்ன பண்ணுறது, இப்படி எல்லாம் வந்து வரிசையாக வரும். அதில் 320 பக்கங்கள் அந்த புத்தகத்தினுடைய விலையாக தற்போதைக்கு ஒரு 500 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். கடைசியில் கூட்டி கழிச்சு கணக்கு பார்ப்போம். ஏற்கனவே சொன்னதை போல் கொள்ள மார்ஜின் எல்லாம் வர மாதிரி இருந்தால் இந்த முறையும் 1+1 தான். ஏய் என்னடா மேட்டர்னா பணம் மட்டும் வராது, பணத்தோட கருமமும் வரும். அதான் நம்ம பாலிசி. அந்த ஏற்கனவே வெளியிட்ட கடைசியாக மறு அச்சிட்ட நூல்களில் மிச்சம் இருக்கக்கூடிய காப்பீஸ் அதை வந்து இந்த புதிய நூலுக்கு முன்பதிவு செய்பவர்களுக்கு இலவசமாக கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம்.
அந்த புத்தகங்கள் வந்து என் முன்ன இருக்கு. ஒரு புத்தகம், இது வந்து ஆண் பெண் வித்தியாசங்கள். இந்த புத்தகத்தினுடைய கண்டென்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது பொதுவாக வந்து ஜாதகத்தில் வந்து ஆண் ஜாதகத்தில் நான்காம் இடம் கல்வியை காட்டும், பெண் ஜாதகத்தில் கற்பை காட்டும். எட்டாம் இடம் என்பது பெண் ஜாதகத்தில் மாங்கல்ய ஸ்தானம், ஆண் ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தானம். இவ்வளோதான் வித்தியாசம். நாம் வந்து அப்படி இல்லை, 12 பாவங்களையும் நோண்டி நுங்கு எடுத்திருக்கோம். அதான் அந்த புத்தகம். அடுத்தது வந்து ஜோதிடமும் தாம்பத்தியமும். ஆக்சுவலாக வந்து இது சூப்பர் ஹிட் முகாபிலா. நாம் வந்து பிளாக் எழுதிக்கிட்டு இருந்த காலத்தில் கில்மா ஜோதிடம் அப்படின்னு போட்டு சூப்பர் டூப்பர் ஹிட். அது சரி, அதே பேரில் புக்கை போடுவோம் அப்படின்னு தான் முடிவு பண்ணோம். இதில் வந்து என்னாச்சுன்னா, நம்ம நண்பர், முகநூல் நண்பர் ஒருவர் ஒரு 10,000 ரூபா கொடுத்தார். தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த நூலகங்களுக்கு என்னுடைய ஸ்பான்சர்ஷிப்பில் இதை வந்து இலவசமாக அனுப்புங்க அப்படின்னு. சரி, இது லைப்ரரி எல்லாம் வந்து இந்த அரசாங்கம் சம்மந்தப்பட்டது. கில்மான்னா உடனே நெருப்பு தொட்ட மாதிரி ஒதுங்கிடுவோனுங்க. அதனால் வந்து ஜோதிடமும் தாம்பத்தியமும் அப்படின்னு பேரை வச்சோம். அடுத்தது இந்த ஜோதிடம் 360, 80 pages தான். எல்லா புக்குமே வந்து 80 pages தான். ஆனால் வந்து வெட்டி அரட்டை மொக்க அரைச்சமாக அரைக்கிறது இதெல்லாம் இல்லாமல் திருக்குறள் மாதிரி ஷார்ட்டாக க்யூட்டாக இருக்கும். அடிப்படையில் இருந்து ஆராய்ச்சி வரைக்கும் அந்த ஜோதிடம் 360 அடக்கியிருக்கும். அடுத்தது வந்து இந்த பணம் வந்து இந்த ஜாதகத்தில் வந்து முக்கியமாக கேட்குற கேள்வி என்னடானா, எனக்கு பைசா எப்போ வரும், எனக்கு எப்போ வேலை கிடைக்கும், எப்போ என்னுடைய சைட்டு சேல்ஸ் ஆகும், எப்போ எனக்கு பாகப்பிரிவு நடக்கும், காசு காசு காசு, இது ஒரு கேள்வி. இந்த பணம் புக்கில் வந்து வெறும் ஜோதிட ரீதியாக மட்டும் இல்லாமல் சைக்கலாஜிக்கலாக, செக்ஷுவலாக, சோஷியலாக, பொலிட்டிக்கலாக, எக்கனாமிக்கலாக, இப்படி பல கோணங்களில் ஆராய்ச்சி பண்ணி இந்த புத்தகத்தினுடைய ஒரே நோக்கம் என்னடானா, பணங்கிறது என்ன, பணம் எப்படி இந்த அளவுக்கு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அதுக்குண்டான காரணம் என்ன, பின்னணி காரணம், சம்பாதிக்கிறவன் சைக்காலஜி என்ன, சம்பாதிக்காதவன் சைக்காலஜி என்ன, சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவன் சைக்காலஜி என்ன, சம்பாதிக்கவே கூடாதுன்னு நினைக்கிற சைக்காலஜி என்ன, இதை வந்து ஜோதிட ரீதியாகவும் அனலைஸ் பண்ணி எழுதியிருக்கோம். இந்த 4 நூல்களும் இப்போ இந்த 3வது அச்சுக்கட்டுரையும் 200 ரூபா காஸ்ட் வச்சு அதையும் நம்ம செலவிலேயே அனுப்பிட்டுருக்கோம். நீங்கள் வந்து நான் சொன்ன இந்த புதிய நூல் 6-60 வரை இந்த நூலுக்கு வந்து நீங்கள் 500 ரூபா கட்டி முன்பதிவு செய்துக்கிட்டிங்கன்னா இந்த 4 நூல்கள் உங்களுக்கு எங்கள் செலவில் இலவசமாக அனுப்பப்படும். அந்த 6-60 வரை புஸ்தகம் வந்து வரக்கூடிய சரஸ்வதி பூஜைக்கு தினம் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் அப்படி இப்படி உங்களுக்கு வந்து சேர்ந்துடும்.